ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மனிதனின் ஆயுட்காலத்தை பற்றி நான் படித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கார்ட் தரேன், செக் பண்ணிக்கோங்க. மனிதனின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே போவதற்கான காரணங்கள்னு சிலவற்றை சொல்கிறாங்க. அதை நான் படித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அதாவது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, இரவில் கண் விழிச்சிட்டு நிறைய நேரம் கண் விழிச்சிட்டே இருக்கிறது, காலை உணவை ஸ்கிப் பண்ணுறது, ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, பணத்தை நோக்கியே நாம் ஓட்டமாக ஓடிட்டுருக்கிறது, பழைய உணவுகளை சூடாக்கி நாம் சாப்பிட்றது, கவலைகளை கட்டி கொண்டு எப்போ பார்த்தாலும் சுமந்துக்கிட்டே இருக்கிறது, இதையெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்தணும், உணவை தரமாக்கணும், கண்டதையும் கொட்ட நம்ம உடம்பு என்னங்க குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நேரத்துக்கு தூங்கணும், இரவு தூக்கத்தின் பொழுது தான் நம்ம உடல் தன்னைத்தானே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சீராக்கி கொள்ளக்கூடிய தருணங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடான நீர் அருந்தணுங்க. தினமும் ஒரு பழத்தையாவது வெறும் வயிற்றில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடணுங்க. போதிய அளவு நீர் அருந்தினா போதுங்க. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் பொய்யுங்க. தாகம் இருந்தால் குடிக்கணுங்க. இளநீர் போன்றவை நம்ம உடம்புக்கு எப்பவுமே நல்லதுங்க. பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, சின்ன வெங்காயம், பழங்கள், நட்ஸ் போன்றவற்றில் முடிந்ததை தினமுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாங்க. காலை உணவை தவிர்க்காது ஆரோக்கியமானவையாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணுங்க. அதாவது, காலை உணவை எக்காலத்திலும் நம்ம தவிர்க்கவே கூடாதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா சத்தானதாக காலை நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடணுங்க. அளவாக உண்ணணுங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதை குறைச்சிக்கணுங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம நடக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. உடற்பயிற்சி உணவை போல் அத்தியாவசியமான ஒன்றுங்க. 3 வேளை உண்பதால் 2 வேளை அவசியம் 20 நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்யணுங்க. இறுக்கமாக இருக்காது, சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. அதாவது, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கக்கூடாதுங்க. டென்ஷன் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. ஒருத்தரை பார்த்து என்னோட கவலை பெருசு, உன்னோட கவலை சிறுசுன்னு நம்ம புலம்பிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் சிரித்து வாழ பழகணுங்க. உங்கள் வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, நம்ம வாழ்க்கையில் எலக்ட்ரானிக் ஐட்டம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு குழந்தைகளோட இல்லை பப்ளிக் பிளேஸில் நாம் டயத்தை செலவு பண்ணணுங்க. எப்போ பார்த்தாலும் அழுது வடியும் சீரியல்களை பார்த்து நம்ம உடம்ப கெடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம், ஆயிலை கொள்ளும் கவலை புறந்தள்ளி ஆளுமை தரும் நம்பிக்கையை ஆடையாக அணியணுங்க. உங்கள் குழந்தைகள் போல பிற உயிர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்தணுங்க. நம்ம பசங்க கிட்ட நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பிற உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நலமும் பெற்று வளமாக வாழ வேணுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars.